என்னுடன் நடந்த என் உயிரை தனியாக நடக்க விட்ட அந்த மாதிரி வலிமை அப்டேட்டுக்காக சீரியஸாகவே தலை ஃபேன்ஸ் படுற கஷ்டத்தை பார்க்கவே முடியல மற்ற ஆற்றோட ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்காக வெயிட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிட்டாங்க எடப்பாடி அவர்கள் போகும்போதும் வலிமை அப்டேட் கேட்டு கத்துறாங்க இப்போ ரீசெண்டாக மோடி வந்திருக்காரு கையில் பேனர்லாம் வச்சுக்கிட்டு வலிமை அப்டேட்டுன்னு கத்திருக்காங்க கிரிக்கெட் ஸ்டேடியமில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்கிட்ட வலிமை அப்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபனியான திங்ஸ் அவங்க பண்ணாலும் அதில் ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா எனக்கு பிடிச்ச நடிகர் இவர்ரா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அவங்க வச்சிருக்கும்போது அந்த டீம் சைட்லேருந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு கொடுக்கணும் ஃபேன்ஸு தான் முக்கியம் அவங்களால தான் படமே ஓடுது அவங்க இருக்கிறதால தான் இந்த ஆக்டர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது அந்த ஒரு ரெஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா டைரக்டர் சைட்லேருந்து காட்டணும் நான் இருக்கிறதுல நான் தான்ப்பா நான் பெரிய ஆள் நான்லாம் பேசவே மாட்டேன் அப்டேட் பற்றி அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக அந்த ஃபேன்ஸுக்கு கோவம் வரதான் செய்யும் ஸோ நான் இப்போது அஜித் ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க காமனாக சினிமாவில் இப்போ நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இது இன்னொரு ஆக்டருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போனி கபூர் அவர்கள் என்ன நினச்சின்னு இருக்காருன்னு தெரியல இவ்வளோ கேட்குறாங்களே இவ்வளோ டேக ட்ரெண்ட் பண்ணுறாங்களே அப்டேட் அப்டேட்னு கேட்குறாங்களே ஒன்றரை வருஷமாக நம்ம எந்த அப்டேட்டும் கொடுக்கல அட்லீஸ்ட் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது வெயிட் பண்ணுங்கள் வரும் அப்டேட் வரும் ப்ளீஸ் பி பேஷன்ஸ் வித் அஸ் ஒரு சின்ன ட்வீட்டு இது போடுறதால எப்படி அவர் வீட்டுக்கு ஐடி ரைடு வருமா எனக்கு ஒன்றுமே புரியல இப்போது தலை ஃபேன்ஸ்லாம் ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க யார் பேசுனதால இது ஒரு ட்வீட் வந்ததுன்னு தெரியல நம்ம போனி கபூர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இந்த படத்து மேலே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேஷுவலாக போடுறாரு ட்வீட்டு ஃபஸ்ட்டு கூட விரைவில் வரும் ஸோ ப்ளீஸ் பேர் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்த மாதிரி அந்த தலை ஃபேன்ஸ்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க பார்க்கும்போது கஷ்டமாக தானே இருக்கும் அவருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் அவரோட படம் எப்போ அடுத்த படம் வரும் எப்படி லுக் இருக்கும் எப்படி அவர் கெட்டப் எப்படி இருக்கும் ஃபிசிக் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஆள் ஆர்வமாக இருக்கும் மற்ற படங்களோட அப்டேட்ஸ் வந்துட்டு போகும்போது ஒன்றரை வருஷமாக அப்டேட்டே கொடுக்காதது பார்த்தீங்கன்னா யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் அது ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு சின்ன ட்வீட்டாவது அவங்க கண்டிப்பாக தான் ஆகணும் பட் இவ்வளோ டிலேவாக போடுறதுன்றது என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியல அண்டு ஓவரால் ஃபஸ்ட் லுக் கூடிய வரையில் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு எனக்கும் பார்த்தீங்கன்னா அது சீரியஸாகவே சந்தோஷமாக இருக்குது ஆர்வமாக இருக்குது எந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக் இருக்குது ஏன்னா இவ்வளோ ஒரு ஒன்றரை வருஷம்க்கு என்னை டிலே பண்ணுற அளவுக்கு அப்படி இன்னும் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் இவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் செம்ம ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ தல ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இனிமே ஜாலியான டேஸ் தான் நினைக்கிறேன் ஸோ அப்டேட் கேட்டு நீங்களும் எங்கேயும் போய் கேட்க தேவையில்லை போனி அவர்களுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவர் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே அப்டேட் கொடுத்துருவார்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி அவர் தர்றனாரும் டைரக்டர் ஆஃப் வலிமை அவர் கொடுத்து தான் ஆகணும் பிகாஸ் படம் இங்கே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இத்தனை பேர் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் அந்த அப்டேட்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹோப் ஃபர் த பெஸ்ட் அண்ட் ஐ திங் தலஃஸ் எல்லாருமே இப்போ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ தட்ஸ் எ வீடியோ அது நான் மெயினாக அந்த சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் என் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே கிடையாது அண்டு காண்டோட தெலுங்கு டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் சாங்கோட டைட்டில் பேர் பார்த்திங்கன்னா பிச்சைக்கு பாடு தூ அப்படின்னா மீனிங் என்ன தெரியுமா பைத்தியம் முடிச்சு பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட மீனிங்கு நாளைக்கு சாயந்தரம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா அந்த காண்டு தெலுங்கோட ப்ரோமோ வரப்போகுது அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ண போகிறேன் ஸோ நாளைக்கு ப்ரோமோக்காக வெயிட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் இன்னும் நிறைய வீடியோஸ் சொல்லுங்கள் சந்திக்கிறேன் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ் आला वटी को दान को डिरा सिगगलिन न्द्रमरि वदी बिक शादई वर ब्लाक बस्ट बंगा मगु मली इग्नोर नेगेटिव एट्टा सन्ना तंग तलवदी